ஆதியாகமம் 39 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 1, 2, 3, 4. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் அவன் எகிப்தனாகிய எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் நம்முடைய வேலை தளங்களில் வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக போயிடுச்சு பாருங்க. நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், வேலையை செய்கிறோம், ஆனால் எத்தனை பேர் அந்த வேலையில் உண்மையாக நாம் இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய வேலைகளை மாத்திரம் என்ன பண்ணுறோம், கரெக்டாக பார்த்துக்குறோம்? அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறது கிடையாதுன்னா, நான் பாட்டுக்கு எல்லாரும் போல பக்கத்தில் இருக்கிற அக்காவை போல் பக்கத்தில் இருக்கிற அண்ணனை போல் நாமும் ஜாலியாக அப்படி சிரித்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சாக்கா அப்படியே கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருப்போமே. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறோம் இல்லையா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு கிடையாது. இல்லை, நாம் என்ன பண்ணுறோம், ஏன்னா அப்படிலாம் சேர்த்து சிரித்து பேசலன்னு சொன்னால் நம்மளை வேறு மாதிரி ஒதுக்கிடுவாங்க வேறு. அதனால் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வேலையை கொடுத்த எஜமானை காட்டிலும், வேலைக்கு வேலை கொடுத்து சம்பளத்தை கொடுக்குற எஜமான காட்டிலும் நம்ம கூட பழகுறவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் நேரம் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இதை பார்க்குறோம். யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறான். எப்படிங்க அடிமையாக? அடிமையாகன்னு சொன்னால் சும்மா கொஞ்ச நாளைக்கு என் வீட்டில் வேலை செய்யும் கூட்டு போல பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறான். புரியுதா உங்களுக்கு? பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறான். நீங்கள் இப்போ ஒரு பொருள், ஒரு தலைகாணி வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த தலைகாணியை காசு கொடுத்து வாங்குறீங்க. அந்த தலைகாணியை காசு கொடுத்து வாங்கும் பொழுது அந்த தலைகாணியை கொண்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுவீங்க? உங்கள் தலைக்கும் வச்சுப்பீங்க, உங்கள் காலுக்கும் வச்சுப்பீங்க. ஏன் வீட்டில் ஒரு தலைகாணியை கொடுக்குறேன், ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோங்கன்னு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தலைக்கு வச்சுப்பீங்களா, காலுக்கு வச்சுப்பீங்களா? உங்களுக்கு சொந்தம் இல்லை, திருப்பி எனக்கு கொடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? தலைக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும் இல்லையா? காலுக்கு வச்சுக்கிட்டாக்கா அது கௌரவ குறைச்சல் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவீங்க, தலைக்கு மட்டும்தான் வச்சுப்பீங்க. நான் ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் முழு அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. நான் எப்போ வேணால் உங்கள் வீட்டுக்கு வருவேன், உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் காலில் வச்சுருந்தீங்கன்னாக்கா அது எனக்கு அது அவமானம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பத்திரமா தலைக்கு வச்சுக்கிறதுக்காக மட்டும் வச்சுப்பீங்க, சுத்தமாக வச்சுப்பீங்க, தொடச்சு தொடச்சு வச்சுப்பீங்க. ஆமாம் தானே? அதே நான் காசு கொடுத்து வாங்கிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. தலையிலையும் வச்சுப்பேன், காலையிலையும் வச்சுப்பேன், கீழேயும் போடுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். அதை அப்படி தானே யோசேப்புடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவனை கிரயத்துக்காக வாங்கிட்டாங்க, வாங்கி அடிமையாக ஃப்ரீயாக கொடுக்கல அவனை யாரும். அவன் காசுக்காக வாங்கிட்டு வரப்பட்டான். அவனை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், அவனை என்ன பண்ணலாம், தண்ணி இறக்கி யூஸ் பண்ணலாம், மாடிக்கு ஏற யூஸ் பண்ணலாம், மூட்டை தூக்கிட்டு போக யூஸ் பண்ணலாம், கடைக்கு அனுப்ப யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணு தோணுதோ அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அடிமையாக வாங்கப்பட்டு அவன் போகிறான். அப்போது யோசேப்பினுடைய அதிகப்படியான நன்மை என்ன தெரியுமா, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும், புரியுதா, அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் என்பதையும் அவனுடைய எஜமான் கண்டு, சொல்லுங்க கண்டு, எஜமான் பார்க்கணும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றத, தேவன் நீங்க செய்கிற வேலையில ஆஸ்வதிக்கிறார்ன்றத, உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லையா அவருக்கு ஏசபா தெரியணும், தேவனை தெரியணும், தேவனை அறிஞ்ச மனுஷனா இருக்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்க நிறைய பேர் பாருங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டாக்கா லீவ் தர மாட்டேன்றாங்க. ஏன், ஏன்னா அவர் ரசிக்கப்படலைங்க. யாரு வேலை கொடுக்கணும் ரசிக்கப்படல, அவர் என்னை வேலைக்கு வர சொல்றாரு. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வரணும்,
ஈஸ்டர் பண்டிகை வந்துருச்சு, குட் ஃப்ரைடே பண்டிகை வந்துருச்சு, லீவ் போட்டாக்கா ஆஃபீஸில் திட்டுவாங்க. ஏன் ஏன்னா அவங்களாம் ரசிக்கப்படலாம், அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்றத காட்டிட்டீங்கன்னா உங்களை யாரும் தடை பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்றத நீங்கள் வெளிக்காட்டிட்டீங்கன்னா யாரும் உங்களை தடை பண்ணவே மாட்டாங்க. ஆமேன். ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் அந்த வீட்டில் போய் வேலை செய்கிறான், அந்த அடிமையை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. யாருக்கு அடிமைகள்னாங்க, ஒருத்தர் தான் இருப்பார் நினைக்கிறீங்களா? நிறைய அடிமைகள் இருப்பாங்க, நூறு கணக்கில் அடிமைகள் இருப்பாங்க. அது இல்லாமல் அவன் பார்வனுக்கு வேற ரொம்ப நெருங்கியவன், அவன் வீட்டில் இவன் அடிமையாக இருக்கிறான். அப்போது நிறைய பேர் அடிமைகள் இருக்கிறாங்க. அவ்வளோ அடிமைகள் இருந்தும் இவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூனிக்காக காட்டுறது, தனிப்பட்டது. உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆயிரம் பேருக்கு மத்தியில் நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த ஆயிரம் பேருக்கு மத்தியில் தேவன் உங்களை தனியாய் பிரகாசிக்க செய்வார். ஆமேன். நீங்கள் கூட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களை அந்த கூட்டு குடும்பத்தில் தனி நபராக உங்களை காட்டுவார். அல்லேலூயா. உங்கள் சொந்தக்காரர்களை சுற்றி நீங்கள் இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் உங்களை தனி நபராய் காட்டுவார். ஆமேன். அல்லேலூயா. ஜொலிக்க வைப்பார், தனியாக உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அதுதான் தேவனுக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பியூட்டியே. அவர் என்ன பண்ணுறது கிடையாது, அவர் நம்பி வந்தவர் அப்படியே, ஆ சரி ஓகே நீ நம்புறியா போ நூற்றில் ஒன்று அப்படி அனுப்புகிறவர் இல்லை. நூற்று நீ ஒன்று தனியாக வந்துட்ட வா, உன்னை நான் என்ன பண்ணுறேன், ஜொலிக்க வைக்கிறேன். அல்லேலூயா. மற்றவர் முன்பாக உன் தலையை நிமிர்த்தி காட்டுவேன், மற்ற முன்பாக நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நான் ஆஸ்வதிப்பேன்றாரு. யோசேப்புக்கு அதான் செய்தார். அத்தனை அடிமைகள் இருந்தாங்க, அத்தனை பேர் இவனை காட்டிலும் தடகாத்திரமர்கள் இருந்திருப்பாங்க, இவனை காட்டிலும் ஞானிகள் அங்கே இருந்திருப்பாங்க, இவனை காட்டிலும் அங்கே பெரிய பலன் படைத்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் இத்தனை பேரையும் கீழே தள்ளிட்டு இந்த நோஞ்சான் ஆண்டவர் தூக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நோஞ்சான் தான். யோசேப்பு ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அவனை தூக்குறாரு, அவனை தூக்கி காட்டுறாரு. காட்டின உடனே என்ன தெரியுமா பார்க்குற, நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அல்லேலூயா. ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு எஜமானுக்கு ஒரு அந்த அதிகாரம் இருந்தாலும் அவன் அப்படிதான் இருந்தான். இருக்கிற நிலைய அவன் என்ன பண்ணல, தூசிக்கவே இல்லை. இருக்கிற நிலைய அவன் கஷ்டமா என்பான்ல, அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செஞ்சிருப்பான் போல. இந்த வேலையை மட்டும் இல்லை, இதை தான் செய்வேன் இதை தான் செய்வேன்னு சொல்ல மாட்டான், என்ன வேலையை கொடுத்தாலும் செஞ்சிருப்பான். அதனாலதான் கர்த்தர் அவனுடைய கையின் கிளைகளை ஆஸ்வதித்து அவனை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டது அந்த இடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, எஜமான் சொல்ற பாருங்க, அவனோடு கூட அவன் கடவுள் இருக்கிறான் யா அப்படின்றாரு. அல்லேலூயா. இந்த மகிமையை தேவன் நம் மூலமாக தேசத்தில் வெளிப்படுத்த வேண்டும். என்னை பார்க்கிறவங்க என் கூட என் ஆண்டவர் இருக்கிறாருன்றத முதல்ல அவங்க உணரணும். உங்களை பார்க்கிறவங்க, உங்க வேலையை பார்க்கிறவங்க ஆண்டவங்க கூட இருக்கிறாருன்றத முதல்ல உணரணும், அதை கொண்டு வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உண்மையாய் வேலை செய்யணும். அல்லேலூயா. வேலையில் உண்மை இருக்கணும், உங்கள் எஜமானுக்கு உண்மையாக இருக்க வேணும். இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆகும் தான், இருந்தாலும் அந்த டயர்ட்னஸை கொஞ்சம் ஒதுக்கிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் நிச்சயமாக சீக்கிரமாக ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நம்புறது யாரும் கிடையாது. சிலர் இருக்கிறாங்க, மேனேஜர் வரும்பொழுது மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பிறக்க வேலை செய்வாங்க. சிலர் இருக்கிறாங்க, எம்டி வரும்போது தான் அப்படியே பரபரப்புறன்னு வேலை செய்வாங்க. நீங்கள் எம்டிக்காகவோ மேனேஜருக்காகவோ வேலை செய்யலை, என் தேவனுடைய நாமம் என்னைக்கு தூசிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பெண்ணால் ஒரு சபைக்கு போகிற ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு நிர்வாகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட பொழுது அவங்க எல்லார்ட்டையும் வேலை வாங்கணும் இல்லையா. அப்போ சிலருக்கு அவங்க சொல்கிற வேலை பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அப்போது பிடிக்காத ஒரு அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. மறுநாள் திருவிருந்து, மறுநாள்
திருவிருந்த ஆராதனை. ஸோ எல்லா வேலையும் முடிச்சது பிற்பாடு இந்த பெண் அந்த அதிகாரி காலையை அவன் என்ன பண்ண நேராக போயிட்டு அந்த அக்கா கையை பிடிச்சி, அக்கா என்னை மன்னிச்சிருங்க, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், சமாதானத்தோடு போகணும் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து சமாதானம் சொல்லிட்டேன். சரி ஒன்றும் இல்லாமல் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். ஆனால் மறுநாள் என்ன பண்ணுறாங்க, வந்து நின்று பேசுகிறாங்க, அக்கா நேற்று இருக்கும்பொழுது என்னை எப்படி வேலை வாங்கினா, நேற்று இருக்கும்பொழுது எப்படி பேசினா, இன்னைக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான், சி போ நாய அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் நான் அதை செய்யலக்கா அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும், சமாதானம் இல்லாமல் சபைக்குள்ளே வந்தால் வேலைக்கு ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. அப்போது நாம் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத வெளிப்படுத்தணும். சில சமயங்களில் இப்படிப்பட்ட பின்மாற்றமான காரியங்கள் நடக்கும், அதையெல்லாம் தாண்டி வரணும். யோசேப்புக்கு அது நடந்துச்சு, யோசேப்புக்கு அது நடந்துச்சு. கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க, வாயை திறக்கிறேன்னு சொன்னால் எவனும் வாயை திறக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு நேரம் வந்துச்சு, திருப்பி எழுதி கொண்டு வந்தார். ஆமேன், ஆமேன். அப்போ நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருக்கிறதை உங்களுடைய எஜமான்கள் காண வேண்டும். உங்களுடைய எஜமான்களுக்காக வேலை செய்யாதீங்க, உங்கள் மேனேஜருக்காக வேலை செய்யாதீங்க, உங்களுடைய டீம் லீடருக்காக வேலை செய்யாதீங்க, உங்களுடைய சூப்பர்வைசருக்காக வேலை செய்யாதீங்க. நீங்கள் வேலை செய்ய வேண்டியது தேவனுக்காக. ஆமேன். அவர் உங்கள் கூட இருக்கிறாருன்றதை வெளிக்காட்டுன்றதுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க. உண்மையாய் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை உறுதி செய்ய முடிய வேலை செய்யுங்க. அப்படி வேலை செய்வோமானால் யோசேப்புக்கு நடந்த அதே ஆசீர்வாதம் நமக்கும் வரும். 39 அதிகாரத்தில் 4 வசனத்தை வாசித்து முடிப்போமா. யோசேப்பினுடைய தயவு வைத்து முதல் காரியம் அடிமையை கொண்டு வந்து என்ன பண்ணான், ஊழியக்காரனுடைய ஆடை. ஊழியக்காரனா தனக்கு வேலைக்காரன். இப்ப யாரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஆக்கிக்கிறான், ஒரு அடிமையை கொண்டு வந்து என்ன பண்றான், இப்போ போத்தி பாரு, தன்னுடைய பர்சனல் அசிஸ்டண்டா மாத்திக்கிறான். பர்சனல் அசிஸ்டன்ட் எப்படி இருக்கணும், இவனை போலவே இருக்கணும். அப்பதான் இவன்ட வரவங்க எல்லாம் மதிப்பாங்க. அப்போ என்ன பண்றான், இவனுடைய ஈக்குவலான மதிப்பு உருவாக்கும்படியே அவனுக்கு ஆடைகளை கொடுக்கறான், கழுவுறான், சுத்தம் பண்றான், எல்லாம் பண்ணிட்டான். அடுத்து தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனாக்கி, தன்னுடைய வீட்டிற்கு. அல்லேலூயா. அவன் வீட்டுல விசாரணைக்காரன், வீட்டுல எண்ணெய் இல்லையா, பருப்பு இல்லையா, மாவு இல்லையா, எல்லாத்தையும் விசாரிக்கணும். நீ வேலை செய்யறியா, நான் வேலை செய்யறியா, எல்லாத்தையும் அவன் கேட்கணும். எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுக்க. ஒரு அடிமையாய் போனவன், காலில் போட்டு மிதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தவனை கொண்டு வந்து தேவன் இன்றைக்கு அந்த வீட்டிலேயே வச்சு என்ன பண்றாரு, நீ என்ன வேலை செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாயை திறக்க வைக்கிறார். அடுத்தபடியாக தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனுக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டான். அல்லேலூயா. தேசத்தின் மேலான அதிகாரத்தை கொடுத்துட்டான். அப்ப கவனிங்க, தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் இது எல்லாம் நடக்கும். அவர் நம்ம கூட இருக்கணும்னா நாம உலக மனுஷனுக்காக வேலை செய்யக்கூடாது, நம்மை பார்க்கிற தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஆமாண்டவரே, எல்லா வாழ்க்கையில சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். அப்பா இதோ இந்த காலை வேலை ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு இதுவரைக்கும் எங்களோடு கூட தகப்பனை பேசினீரே, செயல்பட்டீரே, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுது கூட அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவர் நாங்கள் கேட்டது போல யோசேப்போடு தேவன் நீர் இருக்கிறதை தகப்பனே உலக பிரகாரமாய் வாழக்கூடிய மனுஷனுடைய கண்களில் நீர் காட்டினீர். அதனாலே அவனுக்கு கிருபை கிடைத்தது, அவன் தேசத்தில் உயர்ந்த ஒரு மனிதனாய் மாறினான். ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் உமக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்பா நாங்கள் அடிமைகள் தான், ஆனால் நாங்கள் உமக்கு அடிமை, மக்களுக்கு அடிமைகள். ஆண்டவரே உமக்கு அடிமையாக இருந்து நாங்கள் வேலை செய்கிறதுல நாங்கள் பாக்கியமாக எண்ணுகிறோம். ஆண்டவரே எங்களை ஆஸ்வதியுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களுடைய கொடுக்கப்படுகிறதான வேலைகளை உமக்கென்று உத்தமமாய் வேலை செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்காக உண்மையாய் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான எஜமான்களுக்காக அல்ல, மேனேஜர்களுக்காக அல்ல, சூப்பர்வைசர்களுக்காக அல்ல, ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று வேலை செய்வதை மாறும்பொழுது நிச்சயமாய் எங்களை கர்த்தர் உயரத்தில் கொண்டு போவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியுடைய அணியினை ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கைகளை சோதனை பண்ணுவோமா?